श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत। कैवल्योपनिषद शांति मंत्रम। ओम भद्रम कर्णे शृणुयाम देवाः भद्रम पश्ये माक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवागुंसस्तनुभिः गशेमदेवहितं यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्षो अरिष्ठनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु। ओम शांति शांति शांति। हरि ओम तत्सत। अंजावदि मंत्रम। विविक्त देशे च सुखासनस्तः शुचिः समग्रीव शिरः शरीरः अत्याश्रमस्त सकलेन्द्रियाणि निरुद्य भक्त्या स्वगुरुं प्रणम्य கடந்த வாரம் இந்த ஆறாவது மந்திரத்துக்கு நம்ம ஆழமா அர்த்தம் பார்த்திருக்கோம். தியான விஷயத்தினை விவரிக்கும்போது பிரம்மதேவன் அதுக்கு ப்ரிப்பரேட்டரி ஸ்டெப்ஸாக முதல்ல பல படிகளெல்லாம் சொல்கிறார். தனியான ஒரு இடத்துல ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் அந்த இடம் சுத்தமாக இருந்திருக்கணும். தியானம் செய்கிற அந்த சாதகனுடைய பாஹ்யசரீரமும் சுத்தமாக இருக்கணும், அந்தக்கரணமும் சுத்தமாக இருக்கணும். அந்த அந்தக்கரண சுத்தம் என்னன்னது ஆறாவது மந்திரத்தில் ஒரு லைன் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் சரீரத்துடைய ஸ்திதி எப்படி இருக்கணும் இதெல்லாம் சொன்னதுக்கு பிறகு அத்தியாசிரமஸ்ய மஸ்தா அப்படின்னு சொன்னார் ஒன்று. அது ரொம்ப முக்கியமான வார்த்தை அப்படின்னு சொல்லியிருக்கேன். பாஹ்யமாக ஒரு மனிதன் சந்நியாசம் எடுக்கலைன்னா கூட இப்படிப்பட்ட வேதாந்திக் மெடிடேஷன் தியானம் ஏதோ ஒரு தியானம் பண்ணலாமான்னா பண்ணலாம், ஆனால் அது பூர்ணமான பலன் கொடுக்காது. இங்கே இப்போ வந்து அஞ்சு விதமாக பார்க்க போகிறோம் தியானத்தினை. அஞ்சு விதமாக எதுக்கு சொல்கிறதுன்னா முதல் படி ரெண்டாவது படி மூணாவது படி அனுதான். அப்போது தியானம் என்பது ஒன்று தான். அதை செய்யணும், அதோடைய பலம் அடையணும்னு சொன்னால் அத்தியாசிரமஸ்தர்களாக இருக்கணும் அப்படின்னா பொதுவான அர்த்தம் சந்நியாசம்னு சொல்லியிருக்கேன். ஆனால் அது அப்படியே லிட்டரலி மீனிங் அப்படி எடுத்துக்காமல்
சரீர தியாசலிருந்து நம்ம மனசு விடுவிக்கப்பட்டால் அதுதான் சந்நியாசம். கலர் துணி மாற்றுக்கிறதுனால சந்நியாசம் ஆகாதுன்னு சொல்லியிருக்கார் சங்கரர்னு பேசியிருக்கோம் கடந்த வாரம். ஸோ அத்தியாசிரமஸ்தகான்னா ரொம்ப ஒரு சிறந்த உயர்ந்த நிலையில் மனசு வியாபாரிக்க கீழே மண்டலத்திலிருந்து மேல மண்டலம். அப்படின்னா பஞ்சகோஷங்கள் நமக்கு தெரியும், அதுக்கு பதில் மண்டலம் அனே வார்த்தை உபயோகப்படுது. ஏரியா, த லோயர் ஏரியா, த மிடில், த அப்பர் மிடில். அப்படி சொல்லும்போது அந்த விஞ்ஞானமய கோஷத்தில் ஒரு கஷ்டமான திருடமான அந்த கமிட்மெண்ட் இருக்கணும். இப்படிப்பட்ட ஜானத்தின் நானும் ஜான நிஷ்டவான் நான் ஆகணும், பரிபூர்ண ஜானம் எனக்கு வரணும், அதுக்காக தியானம் பண்ணுறேன். ஸோ அத்தியாசிரமஸ்தகன்னா கீப்பிங் டிட்டாச் ஃப்ரம் ஆல் த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ். பட் அந்த மனசுலேயே மேலே பகுதியான மனசுன்னு சொல்லும்போது அங்கே புத்தி மண்டலம் வரும். அதனால் புத்தி உபயோகப்படுத்தி தான் தியானம் பண்ணணும், புத்தி உபயோகப்படுத்தி தான் வேதாந்த சிரவணம் பண்ணணும், புத்தி உபயோகப்படுத்தி தான் அங்கே பிரம்மாக்கார விருத்தி கொண்டு வரணும். அதனால் புத்தி மண்டலத்தில் இருக்கும்போது, ஆனால் அந்த புத்தி வந்து வெல் கைடட், சரியான விதத்தில் என்ன அதியா சாரதியாக இருக்கணும், கீழே இருக்கிறது எல்லாமே கண்ட்ரோலில் இருக்கணும். ஸோ அத்தியாசிரமஸ்தக அப்படி சகல இந்திரியங்களை நிகரப்படுத்திட்டு அதிக பிறகு குருவுக்கு நமஸ்காரம் பண்ணணும். ஸ்வகுரும் பிரணம்யானது ஒரு முக்கியமான சாதனையாக வச்சிருக்காரு. அப்படின்னா கட்டாயமாக குரு இருந்திருக்கணும் இந்த மார்க்கத்தில் பயணம் செய்கிறதுக்கு. ஸோ எந்த மாதிரி தடங்கள் வராது, வந்தான் அது என்ன ஒன்றும் பண்ணாது, அது நான் தாண்டி போவேன். ஏன்னா எனக்கு வந்து அதெல்லாம் தாண்டி போகிறதுக்கு எனக்கு சக்தி கொடுக்கறதுக்கு உள்ளிருந்து கைட் பண்ணுற என்னுடைய குருவும் ஈஸ்வரனே குரு ரூபத்தில், குருவே இஷ்டதைவ ரூபத்தில் இருக்காரனே பாவத்தோடு அங்கே ரொம்ப பணியோடு ஹிருதயத்திலேருந்து நமஸ்காரம் பண்ணணும், அந்த கன்விக்ஷனோடு பண்ணணும். அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வரைக்கும் நம்ம அஞ்சாவது மந்திரமாக வச்சுக்கிறோம். அப்போ தான் அந்த தாட் ப்ராசஸ் கரெக்டாக நமக்கு லிங்க் ஆகும். ஸோ இங்கெல்லாம் ப்ரிப்பரேஷன் எல்லாம் ஆகிடுது. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ நான் இது வர மூணு வரிகள் வந்து நம்ம ஆறாவது மந்திரமாக எடுத்துக்கிறோம், அதில் பாதி முடிச்சிருக்கோம். ஹுத்புண்டரீகம் விரஜம் விசுத்தம் விசிந்திய மத்தியே விஷதம் விசோகம் அசிந்தியம் அவ்யக்தம் அனந்த ரூபம் சிவம் பிரசாந்தம் அமிர்தம் பிரம்மயோனிம் ததாதி மத்யாந்த விஹீனமேகம் விபும் சிதானந்த மரூபம் அத்புதம் இந்த மூணு வரிகள் ஒரு மந்திரமாக வச்சுக்கிறோம். கொஞ்சம் சில பிரிண்டிங்கில் வித்தியாசம் எல்லாம் இருக்கும். அந்த மூணாவது வரியில் வந்து ரெண்டு விதமான படிப்பு பழக்கம் இருக்கிறதுனால அங்கே கடைசியில் அதிலே கொடுத்துருக்காங்க, எதர் தமாதி இல்லைன்னா ததாதி. ததாதி தான் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த மூணு வரிகள் வந்து
என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தா, அரூப தியானத்தினை இங்கே விவரிக்கிறார். உபனிஷத்துடைய நோக்கம், பிரம்ம வித்தியுடைய நோக்கம், வேதாந்தத்துடைய கடைசி முடிவு வந்து ஏக வஸ்துவான, அரூப வஸ்துவான, நிர்குண வஸ்துவான அந்த பிரம்ம தத்துவத்தினை உணர்ந்து தான். அதனால் நேராக த ஹையஸ்ட், நான் இப்போது அஞ்சு விதமாக தியானம் நம்ம புரிஞ்சுக்க போகிறோம்னு சொன்னேன்னா, ஆனால் அதில் இப்போது நேர அஞ்சாவது பற்றி இங்கே சொல்கிறார். அதனால் கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக, போன வாரமே சொல்லியிருக்கேன், இங்கே கொஞ்சம் அங்கங்கே நடுவில் கலந்து அநேக ரூப தியானமும் இருக்கிற மாதிரி இருக்கும். விஷயம் கேட்டுட்டு இருந்தால் உங்களுக்கு புரியும். அப்புறம்தான் ஏகரூப தியானம் வரும். அப்போ முதல்ல எதுக்கு அரூப தியானத்தை எடுக்கிறாருன்னா, அது புரிஞ்சுக்கணும், அதுதான் முக்கியம். முக்கியமானது என்னமோ முதல்ல அது சொல்கிறோம். இது எட்டாதவங்களுக்கு அடுத்தது, அதையும் எட்டாதவங்களுக்கு அடுத்தது. பரவாயில்ல, இந்த ட்ரெயின் மிஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்த பின்னாடி ட்ரெயினில் வா, சரியா, இன்னொரு பஸ் வரும். அதனால் இங்கே அரூப தியானம் பற்றி விவரிக்கப்படுறது. இதில் வந்து கடந்த வாரம் நம்ம பார்த்த விஷயம் என்னன்னா, ஹ்ருத்புண்டரீக்கம், ஹ்ருதயஸ்தானம் மத்தியே அவங்கவுங்களுடைய ஒரு ஒரு மனிதன் தியானம் யார் செய்கிறானோ அவருடைய ஹ்ருதயஸ்தானம், அதுதான் மத்திய பாகம். அங்கே வந்து இப்படி சிந்திக்கணும், விசிந்திய, விசேஷேன சிந்திக்கணும். அப்புறம் ஒரு நாலு வார்த்தைகள் இருக்கு, எல்லாமே வீலத தொடங்கிறது. விரஜம், விசுத்தம், விஷதம், விசோகம். இந்த நாலு வார்த்தைகள் வந்து கடந்த வாரம் இதில் ரெண்டு வார்த்தை மட்டும் நான் விவரிச்சிருக்கேன். இந்த நாலும் அடுத்த ரெண்டு வரியில் இன்னும் பதிமூணு வார்த்தைகள் வரும். 13 + 4 வந்து மொத்தம் 17 வார்த்தைகள் வரும். ஒரு ஒரு வார்த்தை, ஒரு ஒரு சப்தம், அந்த 17மே ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். அது அப்படியே அதனால தான் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். வேதாந்திக் மெடிடேஷன் நிதித்தியாசனம் என்னன்னு அந்தந்த ஒரு ஒரு வார்த்தை நம்ம வந்து அனலைஸ் பண்ணாவே, அதெல்லாம் மனசில் அப்படியே ஞாபகம் இருந்தாவே, எங்கே இருந்தாலும் எப்படியாவது எந்த சமயத்தில் அது எப்பவும் தியானம் பண்ணலாம். ஸோ அதனால் மொத்தம் 17 இருக்கு. அதில் இந்த வரியில் 4 வருது. அதில் வந்து முதல் ரெண்டு வார்த்தைக்கு நான் போன வாரம் ஒரு திருஷ்டி கோணத்தில் உங்களுக்கு விவரிச்சிருக்கேன். ஒன்று வந்து முதல் வந்து விசுத்தம் சொல்லி அப்புறம் விரஜம் சொல்லியிருக்கேன். அது எப்படி இருந்தாலும் காரணம் என்னன்னா, விசுத்தம் அனேது வந்து படுசு, பாஸ்டுடைய பர்டன் மனசு மேலே இருக்கக்கூடாது. விரஜம்னா ஃப்யூச்சருடைய வரியும் மனசு மேலே மனசில் இருக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக சொல்லியிருக்கோம். அதை பொருத்தமாக தான் இருக்கு அந்த அர்த்தம் எல்லாமே. ஆனால் இங்கே சொல்கிறது வந்து பிரம்மனுடைய குணம், பிரம்மனுடைய குவாலிஃபிகேஷன், அந்த குணம் சொல்கிறதுக்காக தான் இங்கே வந்து இந்த வார்த்தைகள் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ முதல்ல இந்த ரெண்டு வார்த்தைகள் அப்படியும் பார்க்கலாம், அடுத்த ரெண்டுத்துன்னு கூட பார்க்கலாம் அதே மாதிரி. பட் ஆனால் அதனால் பிரம்மனுக்கு சொல்ல வேண்டிய ஸ்வபாவம், குணங்கள், குணம் இல்லைன்னா கூட நிர்குணம்னா கூட அப்போ ஏதோ ஒன்று சொல்லி வார்த்தை புரிஞ்சுக்கணும். விரஜம்னா அதுலேயும் இருக்க, ரஜம்னா ரஜோகுணம்னு அர்த்தம், ராஜசிக குணம். அது எப்பவுமே ஃப்யூச்சர் அவருடைய வரி பற்றி இருக்கும்.
தமோ குணத்தினால தான் இந்த மெமரியில் வருது. சும்மா ரிகலெக்ட் பண்ணிக்கிட்டு ஆக்க மனசில் நினச்சிக்கிறது பாஸ்ட்டை பற்றி. அங்கேயும் கூட வரி வரலாம், வரி என்ன ரிப்பென்டென்ஸு, ஏன் இப்படி பண்ணியிருக்கேன் நான் அப்படின்னு. சிலது ஆனந்தமாகவும் இருக்கும், படிச்சு ஏதாவது நினச்சிட்டு இருந்தா. அது மொத்தம் என்னென்னா கோயிங் பேக் டு த பாஸ்ட்டு வந்து ஒரு தமோ குணம் சுவாவமாக எடுத்துக்கிறேன். ஸோ அதனால் விசுத்தமன்னு சொன்ன பாஸ்ட் மெமரிஸ் அண்ட் பர்டன் ஆஃப் த மைண்ட் அண்ட் விரஜமன்னா ஃப்யூச்சர் அதோடைய விஷயம் பற்றி சம்மன் அப்படி. இந்த விசுத்தமனை வார்த்தனை வந்து நான் இன்னும் கொஞ்சம் கூட விவரிக்கணும், விவரிக்க போகிறேன் இப்போது. எதுக்கு அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம வந்து நேற்றுக்கு தான் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம், நேற்றுக்கு முக்கியமாக அதுக்கு வார்த்தைக்கு எதுனா சுரேஸ்வராச்சாரருடைய மானச உல்லாசத்தில் இருந்து சில விஷயங்களை நான் விவரிச்சிருக்கேன். அது இந்த சந்தர்ப்பத்தில் இங்கே ரொம்ப பொருத்தமாக இருக்கும், அது கொஞ்சம் நல்ல நமக்கு எலிவேஷன் அண்டர்ஸ்டாண்டிங்கு கொடுக்கும். அப்புறம் அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமாக கூடணும். பொதுவாக விசேஷேன சுத்தமாக இருக்கிறது விசுத்தம். இங்கே மூணு வார்த்தை பாருங்க. ஒன்று வந்து அசுத்தம், சுத்தம் அண்ட் விசுத்தம். இது மூணாக இருக்கிறதுனால தான் நான் சுரேஸ்வராச்சாரியருடைய காரிக்கை எடுத்துக்கணும்னு தோணுச்சேன்னா, இதை பற்றி அவங்க அப்புறம் பேசுகிறாருங்க. நம்ம இப்போ பார்க்குற அந்த நாலாவது ஸ்லோகத்துடைய காரிக்கைகள் எழுதும்போது அற்புதமான ஒரு வர்ணனம் வருது. ஸோ அசுத்தம் அப்படின்னா என்ன? இது எதுவுமே இல்லாமல் இருந்தது தான் பிரம்மம். சத்வஸ்தூல் இது எதுவுமே இல்லை. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மூணு விதமான விஷயங்களை வந்து மூணு விதமான அகங்காரமாக சொல்கிறார். அசுத்தி அகங்காரம், சுத்த அகங்காரம், அதுக்கப்புறம் விசுத்தமான அகங்காரம். ஆனால் இந்த வார்த்தை உபயோகப்படுத்தலை நான், அது அப்படி என்ன அங்கே வேறு மாதிரி சொல்கிறார் அப்படின்னு மொத்தம் இப்படி புரிஞ்சுக்கோ. மூணு விதமான அகங்காரம், நமக்கு ஒன்று அகங்காரம் இருக்கிறதுனே தெரியல. ஆக்சுவலாக பஞ்சதேசி படித்தது ஏதோ கொஞ்சம் குழப்புக்கிறோம். சுத்தகம் அதனே அவர் சொல்கிறது பார்த்தா ரொம்ப அற்புதமாக இருக்கும். என்ன சொல்கிறேன், இந்த மூணுத்துக்கு அவர் ஹையார்க்கி ஆர்டரில் சொல்கிறார். அப்படி என்ன அர்த்தம்? விசுத்தம், சுத்தம், அசுத்தம் அப்படி எடுத்துக்கிறோம் நம்ம கூட. ஏன்னா நல்லது முதல்ல காட்டணும், சரியா? நல்லது முதல்ல காட்டு, அதோட சிறப்பு சொல்லணும் இல்லையா? அப்படி சொல்லும்போது நிர்விகல்பச்ச சுத்தச்ச மலினச்ச இதி அகம் த்ரிவிதா. அகங்காரம் என்பதே இந்த விதமாக மூணாக இருக்கு அப்படின்னு சொல்லி முதல்றதுக்கு என்ன பேர் கூட நிர்விகல்ப அகம் அகங்காரம். அங்கே காரம் அனைதே வராது, அகம்னு சொல்லணும். அதுக்கப்புறம் சுத்த அகம், இன்னொன்று வந்து மலினத்தோடு கூடின அகங்காரம். இப்போ கரெக்டாக இருக்க நான் மூணு சொன்னதுக்கு விசுத்தம், சுத்தம், அசுத்தம் சொல்லி அதை விவரிக்கிறாரு. அப்படி என்ன என்ன ஜாக்கிரத்தை கேட்கணும். இந்த முதல் நிர்விகல்ப அகம் அப்படின்னு சொன்னால் அகங்காரம்னு வார்த்தை சேர்த்துனானும் பரவாயில்ல, ஏன்னா அங்கே வார்த்தைக்கு வேல்யூ இல்லை. பிரம்மனில் எந்த சப்தத்துக்கு இடமே இல்லை, எந்த சப்தத்துக்கு இடமில்லை. சப்தங்கள் எல்லாம் சும்மா கம்யூனிகேஷனுக்கு தவிர சப்தத்துக்கு அதீதமாக இருக்கிற விஷயம். அது எல்லாத்துக்கும் அதீதமாக இருக்கிற விஷயம் தானே. அது அங்கே அப்புறம் சப்தம் எங்கே போகும்? நான் வாக் கச்சதே நோ மனஹா அப்படின்னு ஆல்ரெடி உபனிஷத்தில் சொல்லியிருக்கேன் முதல். அப்போ அந்த நிர்விகல்ப அகமன என்ன அண்ணா? நிர்விகல்பம் பரம் பிரம்மா. அது வந்து பரம் பிரம்மா, த சுப்ரீம் ரியாலிட்டி இல்லைன்னா பிரம்மா. நிர்விகல்பம் பரம் பிரம்மா
என்ன அது அப்படி நிர்தூதாகில கல்பனம். அகில கல்பனத்திலிருந்து விடுப்பி சம்பந்தம் இல்லாதது. அகில என்ன? சர்வ சங்கல்பங்கள். கல்பனம் என்ன? ஐடியாஸ். அது நீ பாஸ்ட் ஐடியா, ஃபியூச்சர் ஐடியா ஏதாவது சொல்லுங்க. அசல் அங்கே தாட்டுக்கே அங்கே இடம் இல்லை. நான் இருக்கேனது எண்ணம் இல்லை, நல்லா புரிஞ்சுக்குங்க. லைக் அதர் தாட்ஸ் எங்கோ இது முன்னாடி பேசியிருக்கோம். இந்த நான்னு தோணுறது இட் இஸ் நாட் எ தாட், இட் இஸ் எ டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம். அண்ணா அது ஒன்று தான் இருக்குது, அனுபவம். மிச்சம் இல்லை அனுபவம் இல்லை, மிச்சம் இல்லை பிரதீதி. அதனால் என்ன சொல்கிறேன், அகில கல்பனம் அப்படின்னா வாட் எவர் மோட் ஆஃப் ஐடியா தாட், மாடுலேஷன்ஸ் ஆர் த மாடிஃபிகேஷன்ஸ் ஆஃப் த தாட்ஸ் எத்தனையோ இருக்கட்டும். வேறு நித்ரை கூட ஒரு விருத்தியாகவே சொல்கிறாரு பதஞ்சலி யோக சூத்திரத்தில். நித்ரை அஞ்சு விருத்திகளும், உரத்தையா பஞ்சதையா விருத்திகள் அஞ்சு விதம். அதில் நித்ரை கூட ஒரு விருத்தி என்றார். அப்படி சொல்லும் போது அசல் இங்கே வேறு என்ன தாட்ஸ் எல்லாமே. ஸோ அகில கல்பனம் நிர்தூத, நிர்தூதன்னா ஃப்ரீ ஃப்ரம் எதுவுமே, இந்த எந்த ஒரு தாட் அனைது அங்கே இல்லை. அதனால தான் தாட் ஃப்ரீ நாலெட்ஜ்ன்றோம். சொல்லிட்டு அடுத்த வரியிலோ அது எப்படி அப்படின்னு ஒரு உபமானம் கொடுக்குறாரு. எந்த எண்ணமில்லா ஃப்ரீயாக இருக்கிற சுத்தமானது அப்படின்னு சொல்லும்போது ஓகே என்ன சொல்கிறாருன்னா, தூல்யந்தகார தூமாப்ர தூலி அந்தகார தூம அப்ர நிர்முக்தம் ககனோபமம். நமக்கு பிடிச்ச ஒரு உதாரணம் ஆகாயம் போல் ககனோபமம், ஆகாயம் மாதிரி. ஆனால் ஆகாயம் இல்லை, ஆகாயத்துக்கு மீறும். ஸோ புரிஞ்சுக்கிறதுக்கு ஆகாயம் மாதிரி என்ன ஆகாயம் அதுன்னா, சாதாரணமாக நீ பார்க்குற எப்பவுமே பார்க்குற அப்பப்போ மாற்றி மாற்றி அப்படிப்பட்ட ஆகாயம் இல்லை. தூளி, தூளி என்ன? எந்த ஒரு டஸ்ட் பார்ட்டிகள் இல்லை. தூளி என்ன? அந்த தூஷன்றோம் இல்லையா, அந்த மாதிரி கண்ணுக்கே தெரியாமல் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்குமே. ஏதாவது பிளாங்கெட் அதெல்லாம் கொண்டு போய் அப்படி வெயிலில் வதறிட்டு பாருங்கோ, அங்கங்கங்கே அப்படி ஃபோக்கஸில் தெரியும். ரொம்ப மைனட். ஆனால் அது மேலே வெளிச்சம் உளுந்ததுனால அதுக்கு ஒரு ஷேப் இருக்கிறதுனால அங்கே என்னமோ ரொம்ப சின்னது போகிறது மாதிரி இருக்கும். அது ரொம்ப ஃபோக்கஸ் லைட்டு முன்னாடி பார்க்கும்போது அதுக்கு சினிமா ஹாலுக்கு போகணும். நாங்கள் சின்ன வயசில் அது பார்க்கறதுக்கு ரொம்ப வேடிக்கை இருக்குது. அவன் வேறு டக்கு டக்குன்னு ரெண்டு ப்ரொஜெக்டர் வச்சு என்னமோ இதில் இந்த லைட் அதுலக்கு மாறும். மூணு நாலு ஓட்டை இருக்கும் அங்கே பின்னாடி. அப்புறம் அதில் எல்லாம் என்னமோ ஒரு தூசி இதெல்லாம் தெரியும். அப்புறம் பூச்சி ஏதோ அது இப்படி இப்படி பறந்த தெரியும். அது நல்ல ஸ்க்ரீன் மேலே தெரியும். ஆனால் பாப்பா அந்த சின்னதுனால யாரும் கவனிக்கல. அங்கே பெரிய ஹீரோன்னு பார்க்குறேன். ஆனால் ஸோ எப்படிப்பட்ட ஆகாயம்னா நிர்முக்தம். இங்கே நிர்முக்தம்னா எகைன் ஃப்ரீ ஃப்ரம் எது, எதுலேருந்து ஃப்ரீ? அங்கே தூஷி இல்லை, அப்புறம் அந்தகாரம் இல்லை, அந்தகாரம் இல்லை. ஆகாயத்தில் அந்தகாரம்னா ராத்திரி டைமில் அந்தகாரமாக தான் இருக்குது, ஆகாயம் இருக்கிறது தெரியலையே. அது மட்டும் இல்லை, நல்ல மேலே ரொம்ப டீப்பஸ்ட் ஸ்பேஸுக்குள்ளே போனாமே எல்லாமே இருட்டாக தான் இருக்காமா. அங்கே பகலுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, சூரியன் உளுறது இல்லை. ஒருவேளை சூரியன் உளுந்தால் கூட ஈவன் ஸ்பேஸுக்குள்ளே போகிற வரைக்கும், அந்த கிரகத்துக்கிட்ட போகிற வரைக்கும் நடுவில் டார்க்னஸில் தான் ட்ராவல் பண்ணுறான். ஏன்னா அந்த சூரியனோட வெளிச்சம் படி பிரதிபலிக்கிறதுக்கு நடுவில் எதுவுமே இல்லை, தூசி கூட இல்லை, இருந்தால் வரும். அதனால் அது இவன் மட்டும்தான் அதில் ஒரு வெளிச்சமாக காணப்படுவான். ஃபோட்டோஸ் பார்த்தீங்களா நிறைய ஸ்பேஸில், அது ராத்திரி ஆனதுனால இல்லை, அங்கே ஏதாவது இருந்தது. ஆனால் அப்புறம் மூணு மேல லேண்ட் ஆனதுக்கப்புறம் அங்கே எர்த் இருக்கு, ஏதோ
சாலிடாக. அப்போ அது மேலே வெளிச்சம் விழுந்ததுனால அங்கே புட்டோ வெள்ளையாக இருக்குது. ஆனால் இந்த நடுவில் போய் அதுக்கு நெருங்கி போகிறதுக்கு முன்னாடி இவன் மட்டும் தனியாக இவன் ட்ரெஸ்ஸு மேலே அதே லைட்டு விழுந்து இவனை தெரிகிறான் தவிர சுற்றியல்ல இருட்டாக இருக்குது. சரி, ரொம்ப சயின்ஸ் வேண்டாம், அப்புறம் அதுலேயே போயிடுவீங்க, ஸ்பேஸ்குள்ளே போயிடுவீங்க. விஷயம் என்னென்னா, அந்தகாரம் இல்லை, தூசி இல்லை, ஓகே, புகையும் இல்லை, தூமம். தூசிக்கு புகைக்கு வித்தியாசம் இருக்கு. அப்புறம் அப்புறம் மேகமும் கிடையாது. ஆகாயத்தில் மேகம் இந்த சன் சம்மரில் அப்படி பார்க்கணும், சம்டைம்ஸ் மார்னிங்கு ஈவினிங்கு எதுவுமே இருக்காது. மேக்ஸிமம் அந்த சூரியனை பார்க்காம இந்த பக்கம் பார்த்தா எல்லாம் ப்ளூவாக இருக்கும், என்லெஸ்ஸாக இருக்கும். அப்படி இருக்கிற ஆகாயம், அந்த அப்படி ஆகாயம், அந்த மாதிரி ஆகாயம் போல் என்றார். எதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம்? விசுத்தம், அது நிர்விகல்ப அகம். யார் அதே? நான் தான். இவ்வளோ பேசிட்டு கடைசியில் எங்கே போக விடாது, நான் தான். அப்புறம் ரெண்டாவது பற்றியும் ஒன்றுக்கு ஒன்று ஒரு காரிக்கு எதிராரு, ரெண்டுதில் சொல்கிறார். ரெண்டாவதுல சுத்தம், சுத்தம் நம்ம என்ன நினைக்கிறோம், சுத்தமாக இருந்த போதும் இல்லை சார், நான் சுத்தம். ஆனால் தமிழில் பார்ப்போம், அது கொண்டு போய் வேறு மாதிரி சொல்ல சுத்தம். இங்கே என்னமோ தெரியல, எல்லாத்துக்கும் ஆப்போசிட் உபயோகப்படுத்துகிறாங்க. பயங்கரவன்றான், பயங்கரவனா டேஞ்சர்னு அர்த்தம், பயங்கரமாக இருக்கு. ஓகே, பரவாயில்ல, எதுவும் சொல்லிக்கிட்டோம், என்னமோ புரிஞ்சுக்கிட்டு ஏதோ. விவேக சமயே சுத்தம் தேஹாதீனாம் வ்யபோஹனாத். சரி, அந்த நிர்விகல்பம் அனேதி சொல்லிட்டு கொடுத்துருங்க, எதுவும் நாங்கள் கிராஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிட்டுருக்குறோம், நல்லா இருக்க கேட்குறதுக்கு. அடுத்த உபனிஷத்தை முடிகிறதுக்கு ஆகாது, அப்புறம் தெரியாத என்ன அந்த நிர்விகல்பம், இன்னும் நிறைய உபனிஷத்து இருக்கன்றார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். பரவாயில்ல, ஒத்துக்கிட்டு எதிர்பார்த்துக்கிறோம். ஆனால் நம்ம எல்லோரும் வந்து இந்த ரெண்டாவது லெவலில் இருக்கணும், இருக்கும் அப்படின்னு நம்புறோம். என்னென்ன பாருங்க, விவேக சமயம், எப்போ ஒரு மனிதனுக்கு வந்து விவேகம் உருவாகிறதோ, டிஸ்கிரிமினேட் பவர், ஓகே, அது குரு கிட்ட வந்து சாஸ்திரம், லோகத்திலிருந்து ஈஸ்வரன் மேலே டிபெண்டன்ஸு, வேர்ல்டு டிபெண்ட்ஸ் டு ஈஸ்வரா டிபெண்டன்ஸு, ஈஸ்வரா டிபெண்டன்ஸ் டு சாஸ்திரா டிபெண்டன்ஸ், சாஸ்திரா டிபெண்டன்ஸ் டு குரு டிபெண்டன்ஸ், குரு சாஸ்திரா, சாஸ்திரா டு செல்ஃப் டிபெண்டன்ஸு. அவனுக்கு அது புரிஞ்சது, இது இதுக்கு இப்படி இதுதான். அப்போ அந்த விவேகம் இருக்கிறவன், ஸோ விவேக சமயே அது சுத்தமாக இருக்கின்ற சுத்த அகங்காரம், அந்த வார்த்தை கூட ஞாபகம் வச்சுக்கணும். அகங்காரம் பற்றி பேசுகிறார். நமக்கு அட்லீஸ்ட்டு அகங்காரம் இருந்தால் இருந்து போடாது, சுத்தமான அகங்காரம் இருந்தால் போதுமா. அதுக்கப்புறம் இந்த நிர்விகல்ப அகங்காரம் அகம், அது என்ன அப்படின்னா, தேகாதீனாம் வியபோகனாத். இந்த சுத்த அகங்காரம் அனேது விவேகத்தினால என்ன ஏற்பட்டுச்சுன்னா, தேகம் ஆதிபதாத்த தேகாதீனாம் எக்ஸெட்ரா அப்படின்னா, புலங்கள், தேகமும் தேகத்தை சம்மந்தப்பட்டது மொத்தம், அந்த தேகம் நானனே, தேகத்தை சேர்ந்த இதெல்லாம், அந்த அபிமானம், தேக அபிமானம் வெப்போகனாத்த போயிடுச்சு, பாடி ஐடென்டிஃபிகேஷனும் போச்சு, இல்லை கொஞ்சம் கொஞ்சம் விடணும்னு சொல்கிறாங்க கிளாஸில். சரி, அவர் குரு அவ்வளோ சொன்னதுக்கப்புறம் கொஞ்சமாவது விடணும் இல்லையா? சரி, கொஞ்சம் நேரத்தை கொஞ்சம் நேரம் பாடி ஐடென்டிஃபிகேஷன், எப்போ சரீரம் நான் இல்லைன்னு சும்மாவே கிளாஸுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு மந்திரம் மாதிரி அன்றைக்கி என்னைக்கோ சொன்னோம், நடுவில் கூட வேறு விதமாக சொல்லிகிட்ருக்கிறோம், ஓகே, அப்படியே சொல்லலைன்னா கூட அதுதான் சொல்லிகிட்ருக்கிறோன்னு கொஞ்சம் கவனமாக இருக்கிற சிஷ்யன் புரிஞ்சுக்குவான்.
அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் எல்லோரும் சொல்லுங்கோ நாகம் தேகம், சரியா குழந்தைகள் சொல்லுங்கன்னா சொல்லிட்டோம். நாகம் தேகம், அப்போ நான் யார்? கோகம் அனு கேட்டுக்கணும், சரியா? கேட்டதுக்கப்புறம் சொல்லும் சோகம். இது சொல்லிட்டேன், இப்படியே ஒரு நாள் சொல்லிவிட்டு உங்களால் சொல்ல வச்சிட்டேன். அன்றைக்கி நான் இல்லைன்னு கவலைப்பட வேண்டாம். இப்போ கேட்டீங்க இல்லையா? அதே தான் வேறு விதமாக நடுல் நடுல்ல எல்லா சத் சங்கத்திலும் அதே விஷயந்தான் வரும். அதனால் தேகா எக்ஸெட்ரா அது எல்லாத்துமே இருக்கிற ராங் ஐடென்டிஃபிகேஷன் வந்து வெபோகநாத் நீக்கப்பட்டதுனால. இதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறார் பாருங்கள், அது ஆச்சாரியர்களுடைய பெருமை. யதா திரும்பி ஆகாயத்துக்கு தான் போகிறார், ஆனால் இப்போ வந்து பியூர் நைட்டு டார்க் ஸ்கை பற்றி தான் எடுக்கிறாரு. யதா அந்தரிக்ஷம், அந்தரிக்ஷம் ஆகாயத்தில் சங்கிப்த நட்சத்திரைஹி கஷ்டித் ஈக்ஷதே, ராத்திரி சமயத்தில் மொத்தம் எல்லாமே ஸ்பேஸ் வந்து இருட்டாக இருந்தால் கூட அங்கே அங்கே சங்கிப்தமாக அங்கங்கங்க வந்து கிஞ்சுது, கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே மிளுக் மிளுக் நட்சத்திரங்கள் பார்க்குறோமா, அந்த மாதிரி இந்த சுத்த அகத்தில் இன்னும் பூர்ணமாக பாடி ஐடென்டிஃபை போல் இன்னும் ரொம்ப சுத்தமாக எல்லாமே சுத்தமான திரும்பி முடிசா இங்கே முடிசான்னு சொல்லிக்கணும், முடிசா எஸ்டாப்ளிஷ்ல ஆகலை, செட்டில் ஆகலை, ட்ரை பண்ணுறேன் பரவாயில்ல, குட், ட்ரை பண்ணுறேன். அந்த ட்ரை பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் தானே, அதுதானே முக்கியம். ட்ரை பண்ண ஒரு நாளை கண்டிப்பாக அடையும், அவன் ட்ரையே பண்ணாதவனு கத்தி என்ன ஆகிடும். இந்த ஜென்மத்திலாவது பண்ணிகிட்ருக்குறோமே, எத்தனையோ ஜென்மம் ஆயிடுச்சம்மா. கிருஷ்ணன் சொன்னார், மனுஷானாம் சஹசிரேஷு ஏ அர்ஜுனா, ஓகே, அப்படி இருந்தானே அதில் கூட திரும்பி யாரோ ஒருத்தன் தான் புரிஞ்சுக்குவான். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் அசுத்தம் அனேது அங்கங்கே இருக்கிற மாதிரி இருந்தால் கூட அது அங்கே அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் தான், அது போகும் அப்புறம். ஸோ சத் சங்கத்துக்கு போகிறோம், உபனிஷத்து கேட்குறோம், வீட்லேயும் இதெல்லாம் பண்ணுறோம். இன்றைக்கி தான் ஒரு மெசேஜ் வந்துச்சு புதுசாக, ஓகே, உத்தவ கீதை படிக்கணும்னு சொன்னால் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க, மத்தியானம் லேட் ஆன்ட்டிருக்கு, ஆல்மோஸ்ட் ஈவினிங் டைம். சரி, அது அப்புறம் பார்த்துக்குங்க, இப்போது இதுக்கு கடைசியில் வேணும்னு ரிமைண்ட் பண்ணுறேன், எதுக்கு அனுப்பிச்சானு. ஸோ அந்த மாதிரி செய்யணும்னு செய்யணும்னு எதோ வடி காட்டுறார் குரு, நான் அந்த வடியில் போயிட்டுருக்கேன். ஸோ அதனால் அது சுத்தம் அகங்காரம், ஓகே, போயான் அகங்காரத்து ஒன்று இருக்கு, அதை நான் அதுதான் நான் நினச்சிட்ருக்கேன் இவ்வளோ நாள், அதிலேருந்து நான் இப்போ விடுவிக்கப்படணும், அது எனக்கு வடி காட்டுறது சாஸ்திரம் குரு இருக்கிறதுனால நான் அதிலேயே போயிட்டுருக்கேன். அப்பா குட், நல்ல மனிதன் நீ, அது வந்து சுத்த அகங்காரம் தான், ஓகே. இந்த சுத்த அகங்காரம் அகங்காரம் அந்த அதான் கொஞ்சம் கூட இல்லைன்னா அப்போ நிர்விகல்பமான இங்கே வரவே வேண்டியது இல்லை, புரியுதா? சொன்னமில்லை எனக்கு, கிளம்பி புஸ்தகம் எடுத்துக்கிட்டு எல்லாம் பார்த்துட்டு டைம் பார்த்துட்டு ஸ்லைடு வந்துச்சா இல்லையா எனக்கு ஏதாவது மாற்றம் இருக்கா, அப்புறம் மேலே ஆகாயம் பார்த்து மழை ஒன்று வரலையே, ஓகே, அப்படி எல்லாம் ரெடி ஆகிட்டு அப்படியே கடவுளுக்கு நமஸ்காரம், யாரும் கெஸ்ட்டு வரக்கூடாது, கரெக்டாக போடும்போது சார் ஃபோன் வந்துச்சு சார், நாங்கள் வந்துருக்குறவனு வடியில் இருக்காங்களம்மா, வந்துட்டுருக்காங்க, என்ன ஆகிடும் இப்படியெல்லாம் ஏதோ ஆகி. ஸோ இந்த இருந்ததானே அகங்காரம் இருந்தால் தான் செயல்பட முடியும். ஒரு குரு கூட சொல்லி கொடுக்கறது, வர்றது, பேசுறது, கிளாஸு எல்லாமே அங்கே ஒரு அகங்காரம் வேலை செஞ்சிட்ருக்கேன். விவகாரம் பண்ணணும்னு அகங்காரம் இருக்கணும், ஆனால் இப்போ இங்கே தான் டிசைட் பண்ணிக்கணும். இந்த சுத்தகம் இருந்துட்டு லோகத்தில் விவகாரம் பண்ணோம், நடுவில் ராமரக்ஷன்றோம், ராமர் கோவில் வரணும் வந்தோம், நாளைக்கு புது வருஷம் ஆரம்பிக்கிறது எல்லோரும் மனசில் வேண்டிக்குங்கோ,
ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வந்து வேறு மாதிரி தர்ம ரக்ஷணன்னு ஏதோ பேசியிருக்காரு, எல்லாமே மறந்துட்டோம் சார். யாராவது தினந்தோறும் அதுக்கப்புறம் சனாதன தர்மக்கு ஜெயஹோ அப்படின்னு மனசில் தெரியல, கேள்வி இல்லாது அது எத்தனை வாட்டு அப்படி சொன்னது கரெக்டாக பண்ணியிருக்கோம். சொன்னவரே தினந்தோறும் பண்ணுறாரு, ஏன்னா எல்லாருக்கும் சொல்லிட்டேன்னா நானும் பண்ணணும். பூஜையிலையோ நமஸ்காரத்தில் எங்கே வந்து தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதஹானி. ஸோ எல்லா இட் எல்லாமே இட் கவுண்ட்ஸ், அதே கணக்கில் வரும். இதெல்லாம் வேணும் இல்லையா? ஜம்மு காஷ்மீரில் யாராவது ஹிந்து இருந்தால் கூட இந்த மாதிரி ஏதாவது கேட்டுக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு அசல் எங்காவது அந்த வாய்ப்பு ஏதாவது இருக்கா? அசல் வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் பெரும்பாலும் நிறைய பேர் இடம் காலி பண்ணிகிட்டே வந்துட்டாங்க கடந்த 40-50 வருஷமாக. அதனால தான் இங்கே மொத்தம் இப்போ அவங்க தான் இருக்காங்க. அது ஏதோ ஒரு சின்ன பூஜை தானே, அதுக்கு போனால் போட்டுமான்னு சொல்கிறது இல்லை. அது ஒரு கேன்சர் மாதிரி அங்கே வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் இங்கெல்லாம் போயிடும். சரி, இது எதுக்கு சொல்கிறேன்னு, சுத்தகம் அனைது இருந்து நல்லது பண்ணும், நல்ல காரியம் பண்ணும், உனக்கு நல்லது பண்ணிட்டு நிர்விகல்பாக நீன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பாரமார்த்திக மோக்ஷத்தை. அடுத்தது மூணாவது வந்து எது தேவையோ இருக்கக்கூடாதோ அந்த அசுத்த அகம் பற்றி சொல்கிறாரு. அகங்காரம் பற்றி, தேகேந்திரியாதி சம்சர்காத் மலினம் கலுஷீகிருதம். இப்போ பார்த்த சரீரம் பாடி ஐடென்டிஃபிகேஷனும் ஓகே, அவங்களுக்கு ரெண்டே ரெண்டு தான். அனுபவி நிறைய சம்பாதிச்சுக்கோ, அனுபவி சம்பாதிச்சுக்கோ, அனுபவி சம்பாதிச்சு நிறைய வச்சுக்கோ. ஸோ அர்த்த காமங்கள் மட்டும்தான் பரமார்த்தமாக நினச்சிக்கிறவங்க எல்லாருமே அசுத்த அகங்காரம். அது அவங்களுக்கு நஷ்டம், குடும்பத்துக்கு நஷ்டம், பல பேருக்கு நஷ்டம், எல்லோருக்கும் சமுதாயத்துக்கு நஷ்டம். ஸோ தேக இந்திரிய எக்ஸெட்ரா மேலே சொன்ன மாதிரி அது எல்லாத்தோட சம்சர்காத் அது எல்லாத்துக்கூட சேர்ந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டு அதனால் ஏற்பட்ட மலினம் இம்ப்யூரிட்டி இக்னோரன்ஸ் எல்லாம் வரும். ஸோ அந்த மலினத்தினால கலுஷீகிருத்தம் டோட்டலி கண்டாமினேட் ஆகிடு. ஓகே, நம்ம எவ்வளோ சிரமப்பட வேண்டியது இருக்கு. எங்கள் சாஸ்திரத்தில் ஒரு ஒரு வாட்டி கொடுக்குற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் ஒரு உபதேசத்தினு வாழ்க்கையில் அமல்படுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்குல்ல சாதனை. ஏன்னா அஜ்ஞானத்தில் இருந்து படகிட்டோம், சரீரம் நான் நினச்சிக்கிற பாவத்தில் இருந்து படகிட்டோம், மனசு தானே என்னென்னமோ கல்பனை பண்ணிக்கிட்டு அது ஒரு ஃப்ரேம் ஒர்க்கில் அது ஃபிக்ஸ்டாக இருக்கு, ஃபிக்ஸ்டு ஃப்ரேம் செட்டப்பு. அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது எனக்கு வேண்டிய மாதிரி அது இருக்கணும் அப்படி தான் பார்ப்பேன். அப்போ சத்தியமன் இது எங்கே இருக்கு? நீ பார்க்குற அவங்க பார்க்கங்க அவள் பார்க்குறாங்கன்னு இல்லை, வாட் இஸ் த ட்ரூத் அனேது ஒன்று இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த சத்தியம் பற்றி தான் எப்போ நாம் பேசினாலும் சரி, சனாதன தர்மம்னு சொன்னாலும் சரி, ஓகே வைதிக தர்மம்னு சொன்னாலும் சரி, விஸ்வ தர்மக்கு ஜெயோன்னு சொன்னாலும் சரி, இந்த நாட்டில் நம்ம சாஸ்திரம் ரிஷிகள் பேசுகிறதே ஒரே ஒரு சத்தியம் பற்றி தான். அதுக்கு ரொம்ப சிம்பிள் வேர்டுன்னு தர்மம்னு சொல்லணும். அது சொன்னால் அதே தான். ஏன்னா எந்த தர்மம் உனக்கு பிரம்மம்னு காட்டி கொடுக்குமோ, பிரம்மம்னா சத்தியத்தின் காட்டி கொடுக்குமோ, எந்த சத்தியத்தை நீ உண்றதுக்கப்புறம் இனிமேல் இன்னொரு சத்தியம் ஏதாவது இருக்கா, இதுக்கு மேலே இன்னொரு பெருசு இருக்கா? அப்புறம் எல்லா கன்ஃபியூஷன்ஸ் ஒன்ஸ் ஃபார் ஆல் வில் டிசால்வ், அப்படிப்பட்ட ஒரு விஷயம் அங்கே. ஸோ மூணாவதில் சொல்லி இங்கேயும் திரும்பி கடைசி வரியில் உதாரணம் கொடுக்குறார். இப்படி இவர் ஆகாயத்தினே பிடிச்சிக்கிறார். என்ன பலவிதமாக அதே சொல்லலாம். ஆகாயம் எப்படி? யதாகாசம் தமோரூடம்
ஸ்புரத்யனவகாஷவா, ஸ்புரத்யனவகாஷவத். அதான் திரும்பி தமோருடம்னா ரொம்ப இருட்டாக இருக்கும்போது அந்த ஸ்பேஸில் எது இருக்குது என்னன்னு தெரியல நமக்கு. ஏன்னா இருட்டுன்னு கண்ணும் வேலை செய்யாது, இருக்கு இருட்டு இருக்குன்னு தெரியும், எங்கே என்ன இருக்குன்னு தெரியாது. தமோருடம்னா ரொம்ப பிச் டார்க்னஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி இருக்கும்போது அண்ணா என்ன சொல்லணும், அமாவாசை அன்னைக்கு. ஏன்னா அந்த நட்சத்திரங்கள் எங்கோ இருக்குது, அதனால பெற்ற சந்திரன் இருந்தால் ஓரளவுக்கு ஒரு கொஞ்சம் தெரியும், பிச் டார்க்னஸ். அப்படி இருக்கிற ஆகாயத்தில் என்ன தோன்றதுன்னா அங்கே எதுவுமே இல்லை, எதுவுமே செய்ய முடியாது, எதுவுமே தெரிஞ்சுக்க முடியாது, எதுவுமே கிரகிக்க முடியலன்னு ஒரு ஃபீலிங் வர பாருங்க. இங்கே அர்த்தம் என்னன்னா, இந்த சரீரம் நானும் லோகத்தில் சுகம் அனுபவிக்கிறது தான் இருக்கிறோம், இந்த சரீரம் அதிக மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு சுவார்த்த புத்தியோட, செல்ஃப் சென்டர்ட் மென்டாலிட்டியோட, ஓகே, ராகத்வேஷங்களோட, அகங்கார மமக்காரங்களோட ரொம்ப நிறைஞ்சி இருக்கிற ஒரு அஜ்ஞான மனிதனுடைய மனசு பேர் அசுத்த அகங்காரம். என்ன வார்த்தை ரொம்ப முக்கியத்தினால நான் இவ்வளோ திரும்பி அதில் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தை வந்து எடுத்துகிட்டையும் விவரிச்சிருக்கேன். ஐ திங்க் நல்லா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். விசுத்தம், சுத்தம், அசுத்தம், ஓகே, நிர்விகல்பத்தினால ஒன்றும் விவேகத்தினால ஒன்றும் பூர்ணமான தமோ அஜ்ஞானத்தினால. இப்போ இதில் எது நல்லதுன்னா நடுவில் இருந்துச்சுன்னா அங்கேருந்து மேலேக்கு போகலாம், நடுவில் இருந்து கீழே இறங்கக்கூடாது, செலவாட்டு அப்படி ஆகும். கீழே இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் ரெண்டாவது படிக்க வரணும், ரெண்டுலேருந்து அப்புறம் மேலே படிக்க போகணும் இல்லையோ. சரி, ஸோ விசுத்தம் அனே வார்த்தைக்கு எக்ஸ்ட்ரா இன்னைக்கு சில விஷயங்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் விஷதம், விசோகம், இந்த ரெண்டு வார்த்தைகள் பார்த்த அடுத்த வரிக்கு போகிறோம். விஷதம், விஷதம்னா கிளியர், எந்த சந்தேகம் இல்லாத, ஓகே, ஏதாவது பேசும்போது தெரியல சில பாஷையில், இது சம்ஸ்கிருத பதமான கூட என்ன என்ன சொல்ல, கொஞ்சம் விஷதமாக சொல்லு, விஷதமான விவரித்து புரியுற மாதிரி சொல்லு, கிளியராக பேசு, இதா விவரித்து கிளியராக. ஸோ விஷதம்னா ரொம்ப கிளியரான டவுட் ஃப்ரீ அன் அர்த்தம். அங்கே எதுவுமே ஒரு கன்ஃபியூஷன் கிடையாது, அங்கே சந்தேகம் இல்லாதனால அது ரொம்ப விசுத்தமாக இருக்கிறதுனால, அது ரொம்ப விரஜமாக இருக்கிறதுனால விசோகம், ஃப்ரீ ஃப்ரம் த கிரீஃப், சாரோ, துக்கம், பயம், மோகம், டெல்யூஷன் எதுவுமே இல்லை. இப்போ இந்த நாலு வார்த்தைகளை வந்து என்ன சொல்லியிருக்க, முதல்ல இது பிரம்மன் லட்சணம், இது உன்னுடைய ஆத்மா, உன்னுடைய நிஜஸ்வரூபத்தில் இந்த லட்சணங்கள். அப்படின்னா உனக்கு சோகமே இல்லை, நீ துக்கப்பட வேண்டியதில்லை, சரீரத்துக்கு ஏதாவது வந்து என்ன வரும், வியாதி வரும், சரீரம் துக்கப்படணும், நானும் துக்கப்படக்கூடாது. சரீரத்துக்கு மூப்பு வரும், சரீரமுக்கு மூப்பு வந்துச்சு இப்படி ஆகிறதுனே சாட்சியாக நான் பார்க்குறத வர நான் துக்கப்படுறேன், எனக்கு துக்கம் இல்லை, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, எனக்கு ஆனால் சம்மந்தம் இருக்கிற மாதிரி கூட இருக்கேன் நான். மூணாவது மரணம் வரப்போகிறது சரீரத்துக்கு, அது கச்சிதம், ஏதோ ஒரு நாளைக்கு அந்த சரீரம் மரணித்து அப்படி போகிறதையும் நான் பார்க்குறத தவிர அது எனக்கு இல்லை. நஜாயதே மிரியதே வா கதாச்சித் அப்படின்னு ரொம்ப சுலபமாகவே பகவான் அங்கே சொல்லியிருக்காரு. இப்போ உபனிஷத்து மூலமாக அது கிளியராக கன்விக்ஷன் எனக்கு வரணும், அதுக்கு தான் உபனிஷத். அதனால் பிரம்மனுடைய லட்சணம் பிரம்மன் அப்பா ரொம்ப கிளியராக இருக்குது, அங்கே எதுவுமே ஒரு குழப்பம் இல்லை, கன்ஃபியூஷன் இல்லை, அங்கே ஒரு துக்கம் இல்லை,
அது வந்து பாஸ்ட் ஃப்யூச்சர் டைம் தேசகால வஸ்துவுக்கு அதீதமாக இருக்கு, பியாண்ட் த டைம் ஸ்பேஸ் அண்ட் ஆப்ஜெக்ட். அது அந்த பிரம்மம் நீதா. அதுக்கு நீ வந்து இந்த விதமாக தியானம் பண்ணு. இந்த விஷயத்தை எனக்கு ஞாபகப்படுத்த வேண்டியதா, தியானம் என்ன கொஞ்சம் நேரத்துக்கு. சரி, இப்போ சிம்பிளாக நாலு சொல்லி முடிக்கணும்னா சிம்பிளான அர்த்தம், நான் தியானத்துக்கு உட்காரும் போது கொஞ்சம் நேரம் நான் இப்போது தியானம் செய்கிறேன் அப்படியான போதும், அது எல்லாமே எந்த பாஸ்ட்டு வந்து டெலிட் பண்ணும், செலக்ட் த பாஸ்ட் அண்ட் டெலிட். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஒரு அரை மணி நேரம் இப்படி உட்காந்து எழுந்திரிச்சதுக்கப்புறம் ஏழுக்கு என்ன பண்ணணும், எந்த எஜெண்டா வச்சுக்காத, அதுக்கப்புறம் என்ன இருக்கிறது அது நடக்கும். எப்படியாவது நீ எந்திரவே ஆஃபீஸ் போகணுன்னு போவேன், சமையல் ரூமுக்குள்ளே போகணுன்னு போவேன், டிஃபன் சாப்பிட்றதுன்னு சாப்பிட போகிறேன், அது எதுக்கு இப்போவே முன்னாடி திங்க் பண்ணணும். அதனால் ஃப்யூச்சர் பற்றியும் நோ எஜெண்டா, செலக்ட் அண்ட் டெலிட். ஸோ விசுத்தம் விரஜமன்னு இந்த ரெண்டு பண்ணியாச்சு. ஓகே, அதுக்கப்புறம் எனக்கு தெரியும் நான் வந்து ஐ ஆம் வெரி கிளியர் அபவுட் மை பாத், I am very clear about my life, not others' life. We are all experts in the others' life. Particularly Indians, வந்து அடுத்தவங்களை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணியிருப்போம், எந்த ஊரில் பிறந்த, எந்த பேசுவ, என்ன யோசிச்சு எல்லாம் கேட்கும். அவங்களோட குண்டலினி மொத்தம் நமக்கு தெரியணும், தேவையில்லை. We are not எதுவும் ஐ எம் கன்சர்ன்ட் அபவுட் ஹிம், அது இல்லை, சும்மா இன்ட்ரெஸ்ட். லோக விஷயங்கள்னு லொகேஷனா கேதரிங் த ஊல், அதுக்கு தான் வாட்ஸ்அப்பு நிறைய வச்சுருக்கோம். என்ன ஊல் கேதரிங்கு இது, அதெல்லாம் உபயோகப்படுறது ரொம்ப கொஞ்சம் தேவையில்லாத குப்பை நிறைய சேரும். அப்படி நான் வந்து ஐ எம் வெரி கிளியர் அபவுட் மை, என்னோடய மெடிடேஷன், எனக்கு குரு பண்ணுற உபதேசம், நான் செய்கிற சிரவணம், நான் சத் சங்கத்துக்கு போகிறது, நான் ஆத்தியாத்மிக வாழ்க்கை, ஓகே, நான் இதெல்லாமே எதில் இதுமோ சந்தேகமே இல்லை. சந்தேகம் வச்சுக்கிட்டா நீ வந்து மெடிடேஷனும் இல்லை, எந்த ஆத்தியாத்மிக ஒரு படி கூட முன்னாடி போக முடியாது. அது ரொம்பவே பல இடத்துல சொல்லியிருக்கு, பகவானே சொன்னார் சம்சயாத்மா வினஷ்யதே, இந்த டவுட்ஃபுல் பர்சன் வில் பெரிஷ். எங்கே விவகாரக வாழ்க்கையிலேயே ஒரு சந்தேகம் இருக்குதுன்னு வச்சுக்கிங்களே, வீட்டில் பாரிய பர்த்தக்கு நடுவில் வாழ்கிறாங்க, வாழலாம் கூடவே, ஆனால் அது வாழ்க்கை இல்லை. ஒரு வாட்டி சஸ்பிஷன் வந்துச்சு ஏதாவது விஷயம் மேலேன்னா எப்படி இருக்கும் பாருங்கோ, அதுக்கப்புறம் வாழ்க்கை அதே மாதிரி. அப்போ பகவான் சொன்ன அர்த்தம் என்னென்னா, சம்சயம் இருந்தப்போ நீ லௌகிக வாழ்க்கையிலும் உருப்பட மாட்டேன். எப்போ வந்து சுவாமிஜிக்கு ஜோக்கு சொல்லுவார், ஒரு வாட்டி கேட்டாராமா, இந்த மெட்டல் டிடெக்டர் வச்சு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் இப்படி செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க இல்லையா அந்த டியூட்டியில் இருக்கிறவங்க, ஸோ நீங்கள் வீட்டுக்கு போனதுக்கு உங்கள் வைஃப்னு கூட இப்படி தான் செக் பண்ணுவீங்களா, என்ன காலையிலேருந்து படிக்க 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 அதே எப்பவுமே டவுட்டாக தான் இருக்கும் அவங்களுக்கு. அதனால அந்த விஐபிஎஸ்க்கு பின்னாடி இருக்கிறவங்க பாருங்க எப்படி இருப்பாங்க, அதனால அந்த கண்ணாடி வச்சுட்டு எந்த பக்கம் பார்க்குறான்னு தெரிய கூடாது, அதனால தான் டார்க் ஸ்பெக்ட்ஸ் அவங்களுக்கு. அது எவ்வளோ நாள் அவன் எந்த பக்கம் பார்க்குறான்னு, அவரை 10 பக்கம் பார்க்கணும், அவனை சதாவதானம் பண்ணணும், அவனை 100 பக்கம் என்ன நடக்கிறது அலர்ட் அப்படி இருக்கான்னு பார்த்தீங்களா. சரி, அதனால் இன்னொன்று எனக்கு துக்கம் இல்லை. அப்போ மெடிடேஷன் எதுக்கு பண்ணுறேன்னு, சிம்பிளி டைம் பாஸ். சுவாமிஜி சொல்கிற மாதிரி டைம் பாஸுக்கு பண்ணுறேன், எனக்கு அது ஆகணும், இது ஆகணும், உடம்பு சரியாகணும், மைண்டு சரியாகணும், எனக்கு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் போகணும், இதெல்லாம் வச்சுக்கூடாது, எதுவுமே வச்சுக்காத, சிம்பிளி பி, சிம்பிளி பி ஆஸ் நோபடி. இவ்வளோ நேரம் பேசினதுக்கு அர்த்தம் அதுதான் போதும். அப்புறம் அடுத்த வரியில் என்ன சொல்கிறார், அச்சிந்தியம், இங்கே ஒரு கான்ட்ரடிக்ஷன் வருது பாருங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி மேலே சொன்ன 4 வார்த்தைன்னு 2 பக்கம் போட்டுக்கிறோம். பர்சனலாக இப்போது நான் இன்னும்
மீடியோக்கராக இருந்தால் கூட சுத்த அகங்காரத்தோடு இருக்க, நிர்விகல்ப அகங்காரம் தெரியல. ஓகே, அந்த நிர்விகல்ப அகங்காரத்துடைய லட்சணங்கள் தான் விசுத்தம், விரஜம், விசோகம், விஷதம். ப்ரெசென்ட்லி ரெண்டாவது லெவலும் அப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி நீ வந்து விசிந்தியான்னு சொல்லிட்டாரு. இந்த வரிக்கு வரும்போது எதை பற்றி சிந்திக்கணும், சிந்திக்க முடியாததை பற்றி சிந்திக்கணுமா? இதுதான் கான்ட்ரடிக்ஷன். அங்கே விசிந்தியம் விசேஷன்னு நல்லா சிந்தை பண்ணாரு, ஆனால் அது அச்சிந்தியம். இது எல்லாமே பியூர் அந்த பிரம்மனுடைய, பிரம்மன் என்னுடைய குவாலிட்டிஸ், த ரியல் செல்ஃப் என்னுடைய குவாலிட்டிஸ், நாட் திஸ் பாடி. என்னுடையன்னு சொல்லும்போது இல்லை, பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸே மைண்டில் வரக்கூடாது, வரக்கூடாது. அப்படி வராமல் இருக்கிறதுக்கு தான் தனியாக இருந்துட்டு நானும் திங்க் பண்ணும்போது அது பேர் கான்டெம்ப்ளேஷன் ஆகிறது. ஸோ அச்சிந்தியம், அன்திங்கபிள், யார் பிரம்மம், என்னோட ஸ்வரூபம். அதான் சொன்ன நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, நான் அணி தோன்ற அந்த ஒரு அது ஃபீலிங்னு சொல்லுங்கோ, தோன்றதுன்னு சொல்லுங்கோ, த்ராபிங், நான் அது தாட் இல்லை. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ், அது தாட் இல்லை. அதுதான் ரமண மகர்ஷி உபதேசாரத்தில் பார்த்தோம், அகம் தாட்டு ஒன்று பியூர் இருந்தது, அது சுத்தி தான். அங்கே கூட ரமணர் வந்து இந்த நிர்விகல்பகம் பற்றி சொல்லலை, சுத்தகம் பற்றி தான் சொல்லியிருக்காரு. இப்போவே இன்னொரு வார்த்தையும் லிங்க் பண்ணுறேன், சொன்னது இது முன்னாடி. ஆக்சுவலாக இதெல்லாம் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் கிளாஸில் வர வேண்டியது, பட் இங்கே பொருத்தமாக இருக்கிறதுனால அகம் விருத்தி மூணு மூணு சொல்லிட்டு இருக்கேன். இப்போது அது எல்லாத்துக்கும் லிங்க் பண்ணிக்கோங்க. அகம் விருத்தி கீழே லோயர், அகம் ஸ்பூர்த்தி, அகம் போதம், நிர்விகல்ப அகங்காரம், சுத்த அகங்காரம், அசுத்த அகங்காரம். ஸோ அதனால் இங்கே வந்து இப்போது இங்கே சொல்கிற அச்சிந்தியம்னு சொன்னால் நிர்விகல்பம் அதேன்னு புரிஞ்சுக்கோ. நீ புரிஞ்சுக்கிறதில்ல, அப்படி நினைக்க நினைக்க நீ அதுதான், நினைச்சி ஆகிறதில்ல, நீ அதுதான். ஸோ அச்சிந்தியம்னா மனசினால், மனசுன்னு போட்டு அங்கே குழப்புக்க வேண்டியது ஒன்றும் இல்லை. சுவாமிஜி சொல்கிற இன்னொரு உதாரணம் யாரோ கேட்பாங்க, ஒரு ஜெயினுக்கு சேர்ந்த ஒரு யாரோ டிவோட்டி கேட்டிருக்காங்க, எங்கே அவங்கள வந்து மௌனியன்னு சொல்லுவாங்க முனிகள், மௌனிகள், எங்கள் மௌனியால் சுவாமி அவங்க சொல்கிறாங்க, ஆத்ம சிந்தனை கரு, ஆத்ம சிந்தனை கரு அப்படின்றாங்க சுவாமிஜி. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சுவாமி சொன்னார், அனாத்ம சிந்தனை விட்டுறத ஆத்ம சிந்தனை பண்ணுறதுன்னு அர்த்தம். ஆத்மனை பற்றி சிந்தை பண்ண முடியாது, சிந்திக்கிறேன்னு சொன்னால் நீ மைண்டுக்கு கீழே வந்துட்டேன்னு அர்த்தம். அதனால தான் நினப்பு இல்லாமல் இருக்கிற படகு. எப்படி சார் கேட்காத அப்படி, அது அப்படி தான். அதனால தான் இந்த தமிழில் சிறந்த வேதாந்திகளோ ஜானிகளோ பக்தாள் எல்லாரும் மேக்சிமம் எல்லாரும் உபயோகப்படுத்தின வார்த்தை என்னென்னா சும்மா இரு. அதுக்கப்புறம் ஒருத்தர் என்ன பண்ணார், கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் ஓகே எங்கேருந்தோ ஆரம்பித்து, அந்த ஜான சம்பந்தர் எங்கேருந்தோ அங்கே ஆரம்பித்து கடைசியில் இப்போ வரைக்கும் சொன்ன எல்லாத்திலும் வந்து கோட் பண்ணி 200 சும்மாயிரு சூத்திரங்கள். சும்மா இருக்கிறதுக்கு 200 சொல்லணுமா? இல்லைப்பா, அது ஒன்றே தான், 200 பேர் பேசியிருக்காங்க பாரு அப்படின்னு, அது எவ்வளோ முக்கியமானிப்பார். இது அந்த 200 மட்டும் இல்லை, நீங்கள் எந்த எடுத்துகிட்டு எங்கள் ருஷி யார் ஒரு ஆச்சாரியர் எடுத்தாலும் கிருஷ்ணர் பகவதி எடுத்தாலும் சரி, அந்த சும்மா இருந்தது இருக்காங்க. நமக்கு அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அதுக்கு வேறு ஒரு கதை சொல்லியிருக்கா, அப்போ இப்போ சும்மா இருக்கிற சுவாமியாருக்கு ஒரு பங்கு பிரசாதம் கோவிலில், அந்த கோவில் ஆஃபீஸர் வந்து என்ன இது காட்டும் புதுசாக வந்தார் ஆஃபீஸர், அந்த தேவஸ்தானம் கவர்மெண்ட்டு. சும்மா இருக்கிற சுவாமியாருக்கு ஒரு பங்கு எதுக்கு என்ன? இல்லை சுவாமி ரொம்ப இல்லை சார் ஆஃபீஸர், ரொம்ப நாள் பழக்கம், அவர் ரொம்ப நாள் இங்கே தங்குறாரு கோவிலுக்குள்ளேயே, பெரியவர், எல்லோரும் அவர் மதிப்பாங்க, ரொம்ப நாளில் இப்படி கொடுக்குறாங்கன்னு. அதெல்லாம் கிடையாது, அவனு
அவர் வரமாட்டார், நீங்களே போய் கெடுங்கன்னு அவர் போயிட்டு. என்ன சுவாமியாரே நீங்கள் சும்மா இருக்கிறீங்க, உங்களுக்கு எதுக்கு கோவிலில் வந்து பிரசாதம் கொடுக்கணும், செலவு இல்லையான்னா சிரிச்சிட்டு சும்மா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அது ஒன்றும் கிடையாதுனார் அவர் போட்டி பட்டார். கதைக்கு நான் போயிருக்கேன், எங்கோ சொல்லிட்டேன் என்ன நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு உட்கார்ந்தார் அம்மா. சரி ரொம்ப நாள் வேண்டாம், கொஞ்ச நேரம் சும்மா என்ன பேசுறதில்ல, சுவாமியாரே பேசுகிறாரு. நகராமல் அங்கே எதுவுமே போகாமல் மனசு அங்கே ஓடாமல் இருக்கு. இவர் அரை மணி நேரம் உட்கார்ந்தார், உட்கார்ந்தார் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் அப்பா ரெஸ்ட்லெஸ் ஆகிட்டார். அப்புறம் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க சார், சும்மா இருக்கிறது பகு கஷ்டம். சரியா, ஈடுபடுறது இன்வால்வ் ஆகிறது எல்லாமே ஈஸி, விட்ரா பண்ணி டிட்டாச்சு இருக்கிறது ரொம்ப கஷ்டம். சரி, அச்சிந்தியம் அப்படின்னா மைண்டு கெட்டாதது, அவ்வியக்தம் அன்மேனிஃபெஸ்ட். அவ்வியக்தம்னா அது ஒரு பொருள் மாதிரி இப்படி எல்லாம் ஏதாவது புல இந்திரிய கிராகியமாக இல்லை அது. அப்படின்னா ரெண்டு மனசு கெட்டாது, அஞ்சு புலங்களுக்கும் எட்டாது. சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறோம், இது ரொம்ப பேச வேண்டாம். என்ன அடுத்த முக்கியமான பதங்கள் இருக்குது. இப்போ எத்தனாவது வந்துட்டோம், நாலு ஆயிடுச்சு. அந்த 13 லிஸ்ட்டு இந்த ரெண்டில் வருது, ரெண்டு வரியில். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. கண்ணே கண்ணுன்னு பார்த்துக்க முடியல. கண்ணும் லோகம் எல்லாம் பார்க்கும், அது பார்க்கும் இது பார்க்கும். ஒரு நாள் சொல்லுங்க கண்ணுக்கு, கண்ணு ஒன்று நீ பார்த்துக்க கொஞ்சம். எத்தனை எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கோம், கிராமப்படுத்திக்கிட்டால் போதும். நம்ம ஃபோன்னு வந்து நம்ம ஃபோன் கூப்பிட முடியாது, யூ கேனாட் கால் இட். கேமராலேருந்து நிறைய ஃபோட்டோ எடுக்கலாம், அந்த கேமரான்னு கேமரா தன்னு தான் ஃபோட்டோ எடுத்துக்க முடியாது. இதுக்கு மேலே என்ன எக்ஸாம்பிள்ஸ் வேணும், சிந்திக்கணும். இதா சம்ஸ்கிருதம் இதெல்லாம் புரிஞ்சதே இல்லையோ, அவ்யக்தம். அப்படி என்ன அர்த்தம் என்ன, ஏன் கண்ணு கண்ணுன்னு பார்த்துக்க முடியல? கண்ணு கண்ணுன்னு பார்த்துக்க முடியலன்னா கண்ணுக்கு பின்னாடி இருக்கிற மனசனே கண்ணு பார்க்க முடியுமா? மனசுக்கு பின்னாடி இருக்கிற இந்த சுத்தமான அந்தக்கரணத்தினே மனசு பார்க்க முடியுமா? அந்த புத்திக்கு மனசுக்கு புலங்களுக்கு ஆதாரமாக இருக்கிற சைத்தன்யமான கான்ஷியஸ்னஸ் நான் என்னை எப்படி இதெல்லாம் பார்க்கும்? நான் இருந்தால் தான் அதெல்லாம் வேலை செய்கிறது. அதனால் அது திரும்பி என்னை கிரகிச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. நான் இருக்கேன்னு சொல்லிட்டு என்னுடைய கண்ணு எனக்கு டெஸ்டிமனி கொடுக்க வேண்டாம், ஆதாரம் என்னை மனசு சொல்ல வேண்டாம் நான் இருக்கேன்னு. ஆனால் நான் சொல்கிறேன் என் மனசு இப்படி இருக்கு, என் மனசு அப்படி இருக்கு. யார் சொல்கிறான்? மனசு சொல்லலை, மனசுன்னு சாட்சியாக இருக்கிற பார்க்கறதுனால நான் சொல்கிறேன். அதனால தான் அதில் வேற்றுமை தெரியுது நமக்கு. ஸோ அதனால் அச்சிந்தியம் அவ்யக்தம், அடுத்தது அனந்த ரூபம். இந்த அனந்த ரூபம் வார்த்தை வந்து ரெண்டு விதமாக எடுத்துக்கிறோம். ஒன்று வந்து அரூப தியானத்தை எடுத்துக்கலாம். ஓகே, அனந்த ரூபம்னா ஒரு அர்த்தம், ரூபமே இல்லைன்னு அர்த்தம். ரூபம் அனந்தமாக இருக்குது. இப்போ ஆகாயத்துக்கு என்ன ரூபம் இருக்குது சொல்லுங்க. மிச்சம் நாலு பற்றி பேசலாம், மிச்சம் நாலு பஞ்சமகாபூதங்களை பற்றி பேசலாம், ஆகாயம் பற்றி சொல்லுங்கோ பேச முடியுமா? அப்போ ஆகாயத்தை கூட அரூபம்னு சொல்லணும். ஓகே, அனந்த ரூபம்னு சொல்கிறோம். ஸோ அரூபத்தினு சொல்லும்போது அனந்த ரூபம்னு சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் இங்கே சொன்ன இல்லையா, இங்கேயே விஸ்வரூப தியானம் கூட புரிஞ்சுக்கலாம். கலந்திருக்கேன்னு சொன்ன இல்லை, ரெண்டு மூணு வார்த்தை மட்டும் அந்த விஸ்வரூப தியானம். விஸ்வரூபம்னா அனந்த ரூபா அனந்த நாம ஆதிமூல நாராயண பாடு பக்தியோடு அப்படி ஏதாவது சொல்லிட்டு அனந்த ரூபம், அனந்த ரூபங்கள்னு வச்சுக்கோங்க. ரூபம் சிங்குலர் இல்லை, இத்தனை ரூபங்கள், எத்தனையோ ரூபங்கள், ஒரு புஷ்பம், ஒரு பறவை, ஒரு மர, எல்லாம் அனந்த ரூபம்.
அன்லிமிட்டெட் நேம்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ், அனந்தமன் அன்லிமிட்டெட். இது ரெண்டாவது படியான விஸ்வரூப தியானம் கீழே வரும். ஓகே, அப்படியே எடுத்துக்கலாம். இல்லை ஒரே ரூபமாக அதே வியாபிச்சு மொத்தமாக இருக்கிறதுனால அனந்த ரூபம். ஓகே, அடுத்தது சிவம். சிவம், இந்த சிவம் வார்த்தை கூட ஜென்ரலாக ஒன்று சொன்ன உடனே சிவபெருமானுக்கு ஞாபகம் வருவான். ஆனால் டிக்ஷனரி படியாவோ சாஸ்திரம் அது வந்து ரொம்ப ரேண்டமாக ஃப்ரீயாக உபயோகப்படுத்தும். இங்கே சிவம்னு சொன்னால் மங்களம், ஷம் கரோதி இது சிவா மங்களம், எது ஆஸ்பிஷியஸ் மங்களம், சர்வ சுபமங்களமோ அப்படிப்பட்ட வஸ்துவதே உன்னோட ஸ்வரூபம் ஆத்மா சிவம். சரியா? அதனால் இங்கே வந்து இந்த சிவமனே வார்த்தனை அப்போ சார் ஏகரூப தியானத்தில் கொண்டு போகணுமானே, கொண்டு போகணுமானா கொண்டு போகணும். அடுத்த ஸ்லோகத்தில் ஏகரூப தியானம் தான், இஷ்ட தெய்வ தியானம் தான் அடுத்த ஸ்லோகம். சரியா? இப்போதைக்கு சிவம் அனேது இங்கே வந்து ஆஸ்பிஷியஸ் மங்களம் அப்படின்னு வச்சுக்கணும். ஓகே, ஸோ ஆத்மா பற்றி நினச்சிக்கும்போது ஆத்மா மங்களமானதுன்னு தெரிஞ்சுக்கினதுக்கப்புறம் இந்த எந்த அமங்கலமான விஷயத்தை மேலே மனசு போய் கவலைப்படுறது விடணும். அமங்கலம் அனேது இல்லை. ஆனால் கீழே கிறங்கு வந்த விவகாரத்தில் டைமு ராகு கண்டம் அது இது போச்சு போச்சு பலதில் இருக்கு. கடைசியில் எங்கே வரைக்கும் இறங்கிட்டோன்னா குருவுக்கே பயிற்சி கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். பல வருஷங்களுக்கு முன்னாடி இது இல்லைங்க, இந்த குரு பயிற்சி அனே வார்த்தை இல்லை. உங்களுக்கே நீங்கள் இப்போ கொஞ்சம் வயசானவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இப்போ இருக்கிற மாதிரி எல்லா கோவிலோ குரு பயிற்சி அனே பேப்பரில் போட்டு அங்கே போட்டு ஏன்னா பேசுகிறதுக்கு வராங்களே, எப்படி ஒரு பிஸ்னஸ் பண்ணு மக்கள் புடி, அதனால் அவனை பேசி சொல்லி தட்சிணாமூர்த்தி குருவுக்கு ஆத்மாக்கு போய் பயிற்சி பண்ண முடியுமா? எல்லாம் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்து ரிலேட்டடாக வருது டாபிக். குருவுக்கு பயிற்சி இல்லை, குரு வந்து சுத்தம் மங்களம். இவை எது வச்சு எதுக்கு பேசுகிறாங்களோ தெரில. நீ உண்மையாக அந்த குரு தத்துவத்தை நீ உணர்ந்தா என்ன, உனக்கு உள்ளே இருக்கிற ஆத்மதா குரு, உன்னை அந்த ஆத்மா நீன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வெளியில் ஒரு குரு வேண்டியது இருக்கு. அந்த குரு வந்து சாஸ்திரமே குரு, ஈஸ்வரனே குரு. ஈஸ்வரனே சாஸ்திரமாகவும் சாஸ்திரமே ஈஸ்வரனே குருவாகவும் வந்து கடைசியில் சாஸ்திரமும் குரு ஈஸ்வரன் நீ இத்தனை இல்லை. சார் சாஸ்திரம் உயிர் இல்லாததை கொண்டு வந்து எனக்கு சேர்க்குறீங்க. சாஸ்திரம் உயிர் இல்லாததா? சாஸ்திரத்தோட ஒரு ஒரு வார்த்தை நீ பிரம்மம்னு சொன்னால் பிரம்மவித்த பிரம்மைவ பவதி. அது எப்படி சாஸ்திரம் அப்போ உயிர் இல்லாதாக்கணும்? சாஸ்திரம் மாத்தா. அதனால் சிவம், அப்புறம் பிரசாந்தம். பிரசாந்தம் இங்கேயும் திரும்பி அசாந்தி சாந்தி பிரசாந்தி. ஓகே, நமக்கு ஒரு நாளில் அநேக நிறைய வாட்டி அப்பப்போ அசாந்தி ஆகிடுவோம். அதே எப்பவுமே அசாந்தியாக தான் இருக்குது சார், வெரி ரேர்லி. நம்ம ட்ரை பண்ணுறோம், முயற்சி பண்ணிவிட்டு அப்புறம் சாந்தி அப்படின்னு எல்லா பிரயத்தனம் அதிக தான். ஓகே, வயிற்றில் பசிக்குதுன்னா வயிற்றுல கொஞ்சம் சாந்தப்படுத்தணும், வாயில் போட்டு சாந்தமாகிடும். அதுக்கப்புறம் 3 மணி நேரத்துக்கு அப்புறம் திரும்பி கேட்கும், சரி இது முடிஞ்சு போச்சான்னு சொன்னால் கண்ணு அசாந்தி, ஏதாவது பாரு ஏன் சும்மா உட்கார்ற. அவர் கிளாஸில் அப்படி தான் சொல்லுவார் மாஸ்டர், சும்மா இருக்க சூத்திரங்கள்னு சொல்லிட்டு ஆன் பண்ண வேண்டியது தானே, வேற 100 சேனல் இருக்கு. ஒன்னார திரும்பி அங்கே ஆஷா சரின்னு சொல்லி ஆன் பண்ணிட்டேன், அது போதும் போதும்னு சொக்குதுன்னு சொல்லுவோம். பாருங்கோ, நம்ம அசாந்தி இருக்குன்னு சொல்லிட்டு சாந்திக்கு வந்து திரும்பி அசாந்தி. நமக்கு இந்த ரெண்டுத்துல தான் ஷெட்டில், அசாந்தி சாந்தி. அந்த சாந்தி இருக்கிறது அப்படி இருக்க வேண்டியது தானே. அன்னைக்கு ரமணர் சொன்னார்ல, அந்த குரங்கு பழம் எடுக்கிறது வந்து அப்படியே உட்காந்துட்டா
பகவான் சந்நிதியில் அது அப்படியே ஸ்தப்தமாக உட்காந்துச்சு. 6-7 நிமிஷம் எல்லோரும் ஆச்சரியப்பட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு படம் எடுத்துக்கிட்டு அப்போ பகவான் சொன்னார், ஏன் அப்படி இருக்க வேண்டியதுதானே, என்ன சாம்ராஜ்யம் பிடிக்க போகிறேன் அன்னார். அது குரங்குக்கு சொன்னாரோ அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் சொன்னார். இப்படிதான் என்னமோ பண்ணணும், அதே பண்ணணும், இது பண்ணணும். ஸோ மச். இப்படி மனுஷன் சாந்த அசாந்திக்கு நடுவில் இப்படி 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 போகிறான். அதனால தான் கீப்பான் அதான் சர்ச் பண்ணிகிட்டே இருக்கிறான். இன்னொன்று, மனசு வந்து மனசுன்னு தாண்டி அடுத்த படிக்கு நம்ம விஞ்ஞானமய கோஷத்துக்கும் ஆத்மா கிட்ட வரலன்னு இப்போ சொன்ன மாதிரி சிவம் கிட்ட சகஜமான மனசு சுவாவம் இப்படிதான், கொடுக்குற வரைக்கும் அழும், கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அப்படி இருக்கிற மாதிரி காட்டும், திரும்பி அழும், குழந்தை மாதிரி தான். அது இவரோட சுபாவம் அப்படி தான். அதனால் என்ன பண்ணோம், நீ இப்படி தான் சாந்தி அசாந்திக்கு நடுவில் நீ இப்படி ஓடிட்டு கவலைப்படும், நான் பிரசாந்தத்துக்கு போகிறேன். அதனால பிரசாந்த நிலைன்னு பேர் வச்சுருக்காங்க. பிரகர்ஷனேன சாந்தி பிரசாந்தி. அப்படின்னா சாந்தி அசாந்தத்துக்கு அப்பாறப்பட்டதாக மனசில் ஏற்படுற இந்த சாந்தி அசாந்தி சுகமும் துக்கமும் கொஞ்சம் நேரம் வரவும் போகிறோம். ஆல் பெயர்ஸ் ஆஃப் காம்ப்ளிமெண்ட்ரிஸில் நின்று விளங்கி, ஐ நோ வெரி வெல், நான் சாட்சி, இந்த பெயர்ஸ் ஆஃப் காம்ப்ளிமெண்ட்ரிஸ் ஆர் ஆல் ஜஸ்ட் பிளேயிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ ஆஸ் எ பிரகிருதி, ஒரு விளையாட்டு போயிட்டுருக்கு, எனக்கு அதிக சம்மந்தம் இல்லை அப்படின்னு இருக்கிற அந்த மனப்பான்மை பேர் பிரசாந்தம். அடுத்தது வந்து அதனால் இத்தனை மேலே சொன்னதுக்கப்புறம் அது வந்து அம்ருத்தம். இப்போ மேலே சொன்ன மாதிரி சாந்தி அசாந்தி மாறிட்டு இருக்குதுன்னு ரொம்ப சுலபமாக புரிஞ்சுக்கலாம். வாழ்க்கையில் பார்த்தேன், போன வாரம் கூட சொல்லியிருக்கேன், எவ்வளோ பிடிச்ச விஷயமானாவது ஆகட்டும், மனசு அது மேலே கொஞ்சம் நேரம்தான். பாரியா, பர்த்தா, குழந்தை, ஒரு அழகான குட்டி குழந்தை ரொம்ப விரும்பி எடுத்துக்கிறோம், எவ்வளோ நேரம் வச்சுக்கிறோம், கொஞ்சம் நேரம் அப்படியே 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரம் வச்சுனதுக்கு அப்புறம் என்ன சொல்லுவோம், இன்டைரக்டாக சொல்லுவோம், போய் விளையாடு, பிகாஸ் நான் தனியாக இருக்கணும், பர்டன் எனக்கு. இப்படி கவனித்து பாருங்கள், காலையிலேருந்து எல்லாம் அப்படி தான். எவ்ரி திங் த மைண்ட் மைண்டன் அது இதை புரிஞ்சுக்கணும். மைண்டன் என்னது, அதில் மைண்ட் என்ன நம்ம புரிஞ்சுக்காதனால தான் இந்த தகராறு இல்லை ப்ராப்ளம். எனி எக்ஸாம்பிள் டேக், அது குடும்பம் ஆகட்டும், வஸ்து ஆகட்டும், எல்லாத்திலும் இப்படி தான் கொஞ்சம் நேரம் இட் கோன்ட் ஹேங்கர் அண்ட் போதும் போதும்னு சொல்லும். அது கவனிக்கலைன்னா இட் கிரியேட் எ பிக் ஹெவாக். அதான் வாழ்க்கையில் வந்து எல்லாம் இருந்து கூட மன பீப்புள் வந்து ரெஸ்ட்லெஸ்ஸு, அது இது இப்படி இப்படிட்டு, ஏன்னா அது அப்படி படுத்தும். அது அதுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். வியவசாயாத்மிகா புத்தி ஏகேக குரு நந்தனா, கல்டிவேட்டட் மைண்ட், அன்கல்டிவேட்டட் மைண்ட் எவ்வளோ கிளியராக சொன்னார் பகவான் கீதையில். இது எப்படி கல்டிவேட் ஆகும், சிரவணம், டீப் அனாலிசிஸ். சாஸ்திரம் என்ன பேசுகிறோம் இங்கே, சும்மா எங்கோ கடவுள் அங்கே இருக்கார் கைத்தட்டு பாடு அது சொல்லலையே. டாக்கிங் அபவுட் மீ, நான் முக்கியம், என்னுடைய கவலை, என்னுடைய சுகம் துக்கம், என்னோடய வாழ்க்கை, என்னுடைய பிரச்சனை, என்னுடைய கன்ஃபியூஷன், இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஹவு டு சால்வ் ஆல் திஸ். அது ரிடிலாகவே இருந்துகிட்டே போனால் வாழ்க்கையில். ஸோ அதனால் அம்ருதம் இங்கே வந்து இது வந்து குறைஞ்சி போ, அந்த மைன் மேலே வர மாதிரி சாந்தி அசாந்தி இல்லை, this always blissful, abundant, poornama irukke, thruptiya irukke, full irukke. Adinala adhu veru amrutham anna adhu oru korai illa, endha maatram erpadadu. Adhu simple ah solrana murtham illa, murtham anna death illa, death illana anga decay illa, decay illana disease illa, edhume illa enga aatma swarupam enakkulla. சைத்தன்யமான எனக்குள்ள அது இல்லை, ஆனால் சைத்தன்யக்கு முன்னாடி இந்த தோற்றம் ஒன்று மட்டும், விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரே, ஆஸ் லைக் த ரிஃப்ளெக்ஷன் இன் த மிரர், அப்பியரிங் ஓன்லி ஆஸ் இஃப்
இருக்கிற மாதிரி. அப்புறம் இப்படி அதுக்கு அடுத்தது வந்து இந்த அமிர்தம் பிரசாந்தம் சிவம் என்னது பிரம்மயோனிம் அனு புரிஞ்சுக்கணும். பிரம்மயோனிமன்னா இங்கேயும் ஏக அரூபம் அண்டு விஸ்வரூபம் ரெண்டாக எடுத்துக்கலாம். பிரம்மன்னா சதுர்முக பிரம்மா. பிரம்மனுக்கு பிரம்மன் தானே முதல்ல ஆவிர்வச்சிட்டார் நாராயண பகவான் தொப்பிலிருந்து தாமரை எந்த புராண கதை எடுத்துட்டோ பிரம்மன் முதல் அங்கேருந்து அதுக்கப்புறம் எல்லாமே சிருஷ்டி ஆயிடுது. ஸோ பிரம்மன் உருவாக்குறதுக்கு எந்த வஸ்து காரணமாக இருக்கோ யோனியன்னா ஊம்ப கர்ப்பம் பீஜம் ஆரிஜன் நியூக்ளியஸ் அதில் வந்து அது என்னது புரிஞ்சுக்கும். அது சதுர்முக பிரம்மா ஆட்டம் அப்படின்னு ஓ சதுர்முக பிரம்மன் கூட அந்த நாராயண பகவான்லேருந்து வந்தார். நாராயணன்னா ஜ்ஞானம் ஏக வஸ்து ஸ்வரூபம் சச்சிதான ஸ்வரூபம் ஜானத்துக்கு பேர் நாராயணன் வச்சுருக்கும். அப்போ விஸ்வரூபமாக பாவிச்சுக்கும். அப்புறம் அதில் வந்து எல்லாமே வந்துச்சு. ஓகே ஏதஸ்மாத் ஜாயத்தே அப்புறம் வந்து தஸ்மாத் ஏதஸ்மாத் ஆகாயம் சம்பூத ஆகாஷம் ஆகாஷாத் வாயு வாயோர் அக்னி அக்னேராப ஆப பிருதிவி பிருதிவியாம் ஓஷதய ஓஷதிபியோ அன்னம் அன்னாத் புருஷ தட்ஸ் ஆல் வந்துச்சு. ஆனால் எங்கேருந்து வந்துச்சு இல்லை அரூப தியானமாக திங்க் பண்ணும்போது பிரம்மம் த சோர்ஸ் ஃபார் எவ்ரி திங் தர்மம் அதர்மம் குட் பேடு திஸ் தட்டு அந்த லோகம் இந்த லோகம் சிம்பிள் ஆஸ் லைக் இன் தட்சிணாமூர்த்தி கனவில் ஒரே ஊம்பு மைண்ட் ப்ரொஜெக்ட்ஸ் இன்னியூமரபிள் திங்ஸ் அளவில்லாத அளவுக்கு ஒரே மனசு அத்தனை உருவாக்குறது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்னு உருவாக்கும். அவங்கள கூட நீங்கள் பேசுகிறீங்க அங்கே இருக்காங்களோ அவங்கள எல்லோரும் நிஜமாக மைண்டு ப்ரொஜெக்ட் பண்ணிச்சு கொஞ்சம் நேரத்துக்கு அது அப்படி அது பார்த்தோமா நம்ம அனுபவம் தானே அதே. அப்படி இருக்கும்போதும் பிரம்மன்லேருந்து தான் கனவு நினைவு தூக்கம் மொத்தம் பிரம்மன்லேருந்து தான் வருது போகிறது. அதனால் பிரம்மயோனே யார் அந்த பிரம்மம் நான் எனக்கு உள்ளதாக காலம் உருவாயிடுத்து எனக்கு உள்ளிருந்த ஸ்பேஸு ஆப்ஜெக்டு ஃப்ரம் மீ எவ்ரி திங் இஸ் ப்ரொஜெக்டட் வெதர் இட் இஸ் எ ஸ்வப்னம் ஆர் இட் இஸ் எ ஜாக்ரத அவஸ்தா வாட் ஏ ஹை ஜ்ஞானம் எவ்வளோ சிறந்த விஷயம் இது. அப்போ ஒரு வாட்டி அப்படி தோணிச்சுட்டாவே அப்பா எவ்ரி திங் இஸ் மை க்ளோரி ஹோல் அப்பியரன்ஸ் அப்பியரிங் வேர்ல்ட் இஸ் உலகம் எல்லாம் என்னுடைய விபூதி. அது சொல்லணும்னா இந்த அரூப தியானத்தை ஒழுங்காக புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டி இருக்கிறவங்களுக்கு. சரி பிரம்மயோனிம் அதுக்கப்புறம் ததா இன்னும் இருக்கிறதுனால நடுவில் ததா ஆல்சோ ஆதி மத்திய அந்த விஹீனம் அப்படின்னா டைம் எடுத்தாச்சு. தேர் இஸ் நோ டைம் ஸ்கேல். டைம் எங்கே இருக்கு மைண்டு கிளம்பிட்டால் டைம் இருக்கு தூக்கத்தில் டைம் இல்லை டைம் தெரியல. மைண்டு கிளம்புறதே டைம் வந்துச்சு மைண்டு ஒடுங்கிறதே அடங்கிறதே டைம் காணாமல் போச்சு. மைண்ட் எங்கே போய் ஒடுங்கிச்சு சைத்தன்யமான எனக்குள்ளே ஒடுங்கிச்சு. அப்போ நான் முக்கியம் ஐ ஆம் எவர் ப்ரெசண்ட் எனலேருந்து தான் காலம் தேசம் எல்லாமே. காலம் வந்துச்சுன்னா தேசம் வரும் தேசம் வந்துச்சுன்னா வஸ்துகள் வரும். தட்ஸ் ஓன்லி விபூதி. அதனால் நான் பரிச்சேதம் ஆகலை. அதனால் ஆதி அத் மத்திய அந்தம் இல்லாத வஸ்து. அப்போது அதனால் இது வந்து கேட்கறது 40 பேர் கேட்டுட்டு இருந்தால் கூட இல்லை லோகத்தில் பல 1000 பேர் கேட்டால் கூட இங்கே பேசுகிற இந்த வஸ்து ஒன்று தான் அங்கேதோ அதே தான் இது. ஏ தத்வை தத்து ஏ நச்சிக்கேத்தா நீ என்ன கேட்டாயோ அதுதான் இதோய் இது தான் அதுவை. அப்போ எங்கே எனி ஃப்ரிக்ஷன் இஸ் தேர் மைண்டுக்கு பர்டன் இருக்கா? துவைத்தம் காணாமல் போச்சு காணப்படுறதே
ஆனால் புத்திலோ தெரியும் துவைத்தம் இல்லை, காணப்படுது, சும்மா காணப்படுது, நாட் சத்தியம். அதனால் ஏக்கம் அது ஒன் வித்தவுட் செகண்ட். இந்த அத்வைத்தவுடைய த ஹையஸ்ட் டாப் ஸ்டேட்மெண்ட்டுன்னு ப்ரூவ் பண்ணுறது, ஏகமேவாத்வித்தீயம் நேஹனா நாஸ்தி கிஞ்சனா. ஓகே, பிரம்ம சத்யம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்மைவ நா அபரஹ. இந்த ஒரு லைன் வந்து அப்படியே சிந்தனை பண்ணிட்டு இருந்தா தியானம் சொன்னதெல்லாம் அதில் இருக்கு. அதை புரியது இல்லை, அது எங்கோ ஏதோ உபனிஷத்தில் இருக்குது, அது எப்போ நீங்கள் சொல்ல போகிறீங்கன்னு சொல்லிட்டு தான் இருக்கிறோம் நடுநடுவில். இன்றைக்கி 13 பாயிண்ட்ஸ் தான், இன்னும் முடிக்கலையே, டைம் ஆகி போச்சு. 2-3 தான், டக் டக் டக். விபும், விபும் விசேஷேண பவதி இது விபு சொன்னோம் இப்போ தானே. எல்லாமே என்னோடய குளோரி தான், நான் எதா அதாவாக காணப்படுறேன், இதாக காணப்படுறேன், பஞ்சபூதங்கள் எல்லாமே நான் தான். இந்த லிமிட்டெட் அல்பத்திலிருந்து வெளியே வரணும், பூமாவுக்கு வரணும். பூமானா பெருசு, பூமா வித்யா சாந்தோக உபனிஷத்தில். அதனால் விபும் சிம்பிள் அர்த்தம் வந்து ஆல் பர்வேடிங், எல்லா இடத்துல வியாபிச்சு இருக்கிறது பேர் விபு. அதுக்கப்புறம் எல்லாத்து இடத்துல வியாபிச்சு இருக்கு, ஒன்றுமே ஜடமாக இருக்கிறது. அது ஆகாயம் எல்லா இடத்துலையும் இருக்கு, ஆகாயம் பேசாது ஒன்றும் சொல்லாது எல்லா இடத்துலையும் இருக்கு. அப்படியா நான் இல்லை, அதனால்தான் சிதானந்த ரூபம், சிதானந்தம். ஓகே, சிதானந்தம் என்ன ஆனந்தம் இது? த நாலெட்ஜ் ஆஃப் பிளிஸ். நம்மள ஜானஸ்வரூபம், எப்படிப்பட்ட ஜானம்னு லோக ஜானம் சொல்லலை, இது எல்லா ஜானத்துக்கு ஆதாரமான ஜானம். அதனால சித் ஆனந்தம், என்ன ஆனந்தம்? கான்ஷியஸ் பிளிஸ். ஓகே, த பிளிஸ் ஃபில்டு வித் த நாலெட்ஜ் அப்படின்னு சொல்லணும், சிதானந்தம். அப்புறம் அரூபம், ஏன்னா மேன அனந்த ரூபம்னு சொன்னதுனால நான் அங்கே விவரிச்சிட்டா நீங்கள் எதாவது தப்பாக புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் அவர் நடுவில் வந்து ஏகம்னு சொல்லிட்டாரு. ஓகே, நடுவில் சிவான்னு சொன்னதுனால ஏதாவது சந்தேகம் வருவோம் சார், நாங்கள் வைஷ்ணவன் சார், எதுக்கு சார் இந்த சிவம் வார்த்தை கொடுத்தாங்க, தான் இந்த கான்ஃப்ளிக்ட் எல்லாம் அடுத்த வாரம் தீர்த்துவோம், நான் இல்லை பிரம்மதேவனே தீர்த்த போகிறார். இதெல்லாம் வச்சுக்காது மனசில், அதனால் ஏக்கம் ஜாக்கிரதை. கடைசியில் வந்து அதனால் அரூபம், எதில் எல்லா ரூபங்கள் காணப்படுறதோ அதனால் அது அரூபம். எந்த ஆகாயத்தில் எல்லாமே நிற்கிறதோ, ஆகாயம் எல்லாத்துக்கும் அவகாசம் கொடுக்கறதோ, அப்படிப்பட்ட ஆகாயத்துக்கு ரூபம் இல்லாதனால தான் அது எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ண முடியறதே. அதே மாதிரி நானும் அரூபமாக இருக்கிற ஆத்ம கான்ஷியஸ்னஸ்னால மொத்தம் சர்வம் பிரம்மமயம் ரே ரே, சர்வம் பிரம்மமயம். அப்படி இருக்கும்போதோ கிம் வச்சனீயம் கிம் அவச்சனீயம் கிம் பட்டனீயம் கிம பட்டனீயம், த ஹையஸ்ட் கல்மினேஷன். அந்த ஆனந்தத்தில் பாடினார் சதாசிவ பிரம்மேந்திரர் அரூபம். அதனால் இவ்வளோ நேரம் பேசினதுனால ரொம்ப சிறப்பாக உட்கார்ந்துட்டு ஸ்ரத்தையோடு கேட்டதுனால அத்புதம். லோகத்தில் என்ன அத்புதம், வாட் இஸ் வண்டர் நோயிங் அபவுட் திஸ் நாலேஜ், அது தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்த நீங்கள் எல்லோரும் வண்டர்ஃபுல். அது சொல்லி கொடுக்குற நானும் வண்டர்ஃபுல் தான், எங்கள் குரு வண்டர் ஆஃப் தி வண்டர்ஸ், வேறு லோகத்தில் வண்டர் எதுவுமே இல்லை. அதனால் இந்த ஜானிக்கு இந்த ஆனந்தம் வந்தவனுக்கு வந்து பிரம்மானந்தம் சொல்ல சொல்ல முடியாதனால பேரே இல்லை அதுக்கு. நம்ம எல்லாம் லோகத்தில் ஏதோ ஆனந்தத்துக்கு பின்னாடி போடணும். ஸோ நான் நமக்கும் கிடைச்சதே அந்த ஆனந்தத்தை அப்படியே நம்ம ஹிருதயத்தில் எப்போவுமே தாண்டவம் ஆடிட்டு இருக்கட்டும். இங்கே இதோடு நிறுத்திட்டு அடுத்த வாரம் அடுத்த மந்திரம் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹ ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹ ஓம் ஹரி ஓம் தத்சத்.